ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூல் மச்சி பிக் பாஸ் சீசன் 4 தமிழ். இன்றைக்கி நடந்த எபிசோட் ரிவியூ நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங் நம்ம தலைப்பாட்டு ஆரம்பம் படத்துலேருந்து ஆரம்பமே அந்த பாட்டை போட்டு ஆரம்பித்தாங்க. அடுத்து நம்ம உள்ளே அப்படியே உள்ளே போனீங்கன்னா ரம்மி என்ன பண்ணுறாங்க, பிக் பாஸ் நான் என்ன வளர்த்த செடியில் ஃபஸ்ட்டு ஒரு பூ பூத்துருச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோமோட்டில் வந்து நம்ம பாலா பற்றி பேசிட்டு இருந்தாங்க, ரியோ சோம் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பாலா நல்லா விளையாண்டுருந்தான் அந்த ஹவுஸ் மேட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் எல்லாமே வந்தாங்க பாரு. அதுலேருந்து தான் மறுபடியும் பழைய பாலா காட்டுங்க பழைய பாலா காட்டுங்கன்ற மாதிரி அவன் ஒரே இடையே காட்டிட்டான். கமல் சார் மாதிரி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அவன் இப்போ ஓவராலாக வந்து இந்த வீக் நாமினேஷன் தப்பிக்கணுன்ற மாதிரி தான் அவன் கேம் விளையாண்டுருக்க மாதிரி சோமு சொல்லிட்டாரு. உடனே இப்போ ரியோ என்ன சொல்கிறாரு, அதெலாம் கிடையாது அவன் வந்து மறுபடியும் ஒழுங்காக விளாண்டுற மாதிரி விளாண்டுருக்கான். அவன் ஃபஸ்ட்லேயே வந்து பாட்டி சொல்கிற டாஸ்க் வரைக்கும் ஒழுங்காக விளாட, அதுக்கப்புறம் தான் வந்து கேம் விளாட ஆரம்பித்தான் அந்த மாதிரி வந்து நம்ம சோமூரியை வந்து பாலாபதி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரியோ வந்து ப்ரோமோ 1 அதுக்கு அதில் போயிட்டு டாஸ்க் ஃபைன் அடைஞ்சிட்டு அதை பற்றி அந்த வளையத்தில் வந்து சுற்றி வந்து பந்து வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி வந்து ரூல் சொல்கிறாரு. பால் ஸ்லோவானாலும் அவுட்டு, பால் கீழே வந்து அவுட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிவானி அவுட் ஆகிடுறாங்க, அடுத்து ஆரி அவுட் ஆகிறாரு, தேர்டு ரம்மி அவுட் ஆகிறாங்க, ஃபோர்த்து வந்து கேபி அவுட் ஆகிறாங்க, ஃபிஃப்த்து நம்ம சோமூர் ரியோ பாலாக மட்டும் கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கு. சோமூர் டக்குன்னு பிக் பாஸ் இது நடுவில் என்ன பண்ணுறாரு, கீழே இறங்க மேலே இருங்க கீழே இறங்க ஸ்லோவாக அவங்க ஸ்லோவாக சுற்றுங்க மறுபடியும் மேலே இருங்கிற மாதிரி சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தார். சோமு லைட்டாக ஸ்லோ ஆனே அவர் கேபி அவுட்டு சோமுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் ஸ்லோவானா அவுட்டாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஆமாம் அவுட்டுன்ற மாதிரி கே இறங்கி விட்டாங்க அவர். அப்புறம் பாலாக்கும் நம்ம ரியோக்கு மட்டும் கொஞ்சம் டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு, அரை மணி நேரமாக சுற்றிட்டே இருந்தாங்க. மறுபடியும் ஒரு பிக் பாஸ் என்ன பண்ணுறது, கே இறங்குங்க ஸ்லோவாக இறங்குற மாதிரி சொல்லுறதுனால பாலா டக்கும் ஸ்லோவாகிச்சு, ரியோ வந்து வினாயிட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியோக்கு அந்த வீலே வந்து சுற்றி லைட்டாக உடஞ்சிருச்சு, அதை உடஞ்சதே சுற்றிட்டு. ஆனால் பரவாயில்ல, ஏன்னா பாலா வந்து ஃபிசிக்கல் உடம்புல ஆம்சன்ஸ் அப்படி வச்சுருந்தாலும் ரியோ வந்து பார்க்க அந்தளவுக்குனால வந்து டாஸ்க் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணிவிட்டு கையெல்லாம் உதறி விட்டுருந்தார். ஆரி வந்து ஹியூஜ் ரெஸ்பெக்ட், சூப்பராக ரெண்டு பேரும் வேற லெவல் பே பண்ணின்னு சொல்லிட்டு பாலாவையும் வந்து கூட்டு ஹக் பண்ணி பாராட்டினார். நம்ம ரியோவையும் பாராட்டினார். ஓரளவு எல்லாமே ஹக் பண்ணிட்டு சூப்பராக நீங்கள் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நம்ம பாலா என்ன பண்ணார், ரியோ ப்ரோ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ப்ரோ, எனக்கு வந்து புரியுது ஏன்னா வைப்ரேட்டும் ஆகுது உடம்பு வந்து ரொம்ப வலிக்குன்ற மாதிரி, பரவாயில்ல நீங்கள் வேறு லெவலில் ப்ளே பண்ணிங்க எனக்கு ஈக்குவலாக ப்ளே பண்ணுறீங்க மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் பாலாவை பாராட்டினார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவானி வந்து ஆரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ நான் கொஞ்சம் லேட்டாக விட்டுருக்கலாமோ, எனக்கு அப்புறம் எல்லாருமே டக்கு டக்குன்னு விட்டீங்க, கொஞ்சம் லேட்டாக விட்டுருந்தாச்சு எனக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குமேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆரினு சொல்ல எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறதுமா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப்ல நடந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கெட்டதுனா தட்டி கேட்போன்ற மாதிரி நம்ம ரம்மியை வந்து புக்கு படிக்கிறாங்க. ஒன்றும் சிம்பிள் ப்ரோமோ 3 காமிஷனில் குறை சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம சோம் வந்து ரியோ பற்றி சொல்லிட்டு இருந்தார். அந்த டாஸ்க் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து மாரி வந்து சோமோ பற்றி ஆரம்பிக்கிறார், சோம் வந்து சேஃப் கேம் விளாட்றான், அதை மட்டும் விட்டானா அவன் கேம் சூப்பராக இருக்கிற மாதிரி. கேபி வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, பட் அவங்க அந்த அளவுக்கு வந்து இன்னும் முழு ஈடுபாடாக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எடுத்து உடச்சி ஆர்கியூ பண்ணுற தகுதி இருக்குது, பட் அவங்க இன்னும் ஃபுல்லாக பண்ணாமல் ஒரு சேஃப் கேம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி வந்து சொல்கிறாரு. தேர்ட் வந்து ரியோ, ரியோக்கு வந்து ஹியூமர் சென்ஸ் வச்சே வந்து ஃபுல்லாக ஓட்டிடலாம், அவரும் கோபத்தை ஃபுல்லாக வெளிப்படுத்தாமல் போல்ட பேசாமல் இருக்கார் மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சிவானி வந்து அதான் அவங்களுக்கு வந்து கருத்து அவங்களுக்கு தோணும், பட் அதான் சொல்லாமல் அவங்களும் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி வந்து பாரி சொல்கிறாரு. ரம்யா வந்து செல்ஃப் வேலிடேஷன் வந்து இன்னும் அவங்க வந்து ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, அதை தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லலாம், பட் கூட தான் இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பாலாக்கு வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், ரிசீவிங் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அது கேட்டுட்டு தான் அவங்க வந்து அடுத்து பேசணும், அவங்க பேசிகிட்டே இருக்கலாம் ஏஞ்சி போகக்கூடாது, பட் மற்றபடியாக வந்து மிஸ்டர் இந்த எல்லாமே வந்து டைட்டில் எல்லாமே சூப்பர், அவங்க அந்த மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிட்டானா வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி வந்து ஆர்டி அட்வைஸ் பண்ணுறாரு. அட்வைஸ் பண்ணல அவங்களை குறைய சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து சிவானி வந்தாங்க, சிவானி வந்து நம்ம ரியோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னும் ஃபுல்லாக காட்டாமல் இருக்காரு, அந்த அதை மட்டும் அவர் பண்ணார்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்ற மாதிரி அதை அவர் குறைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கேபி வந்து ஃபன் ஸ்ட்ராட்டஜி, கேபி சோம் வந்து ஃபன் அண்ட் ஹாப்பி விஷயம் வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கணுன்றிருக்காங்க மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்து ஆரி வந்து எப்படின்னா குறை சொல்கிறது வந்து நல்லா தான் இருக்குது, பட் வந்து அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து நம்ம சிவானி சொல்லிடுறாங்க. பாலாஜி என்ன பண்ணுறேன்னா வந்து இந்த ஷோவில் வந்து தனியாக தெரியணுன்ற மாதிரி இருக்கான், அவனோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கோவம் தான் மைனஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ரம்யாக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முன்னாடிலாம் வந்து இந்த காலர், இப்போ போன வீக் வந்து காலர் பேசினாங்களா அவருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நக்கல் நையாண்டி இருந்துச்சு ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்துருக்காங்க, பட் இந்த வீக்கில் வந்து கொஞ்சம் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்க மாதிரி எனக்கு தோணுது இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க. இதுதான் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் நடந்துச்சு. தேர்ட் ஹாஃபில் தப்புனா தட்டி கேட்கறது, நம்ம குறை சொல்கிற டாஸ்க் தான் போயிட்டுருக்கு. கேபி வந்து எல்லோரும் பற்றியும் சொல்லிகிட்ருக்காங்க, அவங்களும் எல்லோரும் பற்றியும் ஓரளவு எல்லா ஆரி சொன்னார் எல்லோரும் பற்றி அது மாதிரி கேபியும் சொன்னாங்க. அடுத்து சோமு வந்து அவர் சொன்னார், அதில் நம்ம ப்ரோமில் கவனித்த மாதிரி ஆரி வந்து ஃபஸ்ட்லேருந்தே இதான் பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு ஒன்றும் இது பெரிய விஷயம் கிடையாது, பட் ஆனால் அது மட்டுமே வந்து கேம் கிடையாது, 80% அவன் குறை சொல்லிட்டு 20% தான் வந்து நல்லது சொல்லுவான், பட் அது வந்து பிக் பாஸ்க்கு வந்து ஜாலியாகவும் இருக்கணும், அவன் அதெல்லாம் இருக்கவே மாட்டான் குறை மட்டுமே சொல்லிகிட்டே இருப்பான், அது மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் மாதிரி சொல்லிட்டு வந்து ரியோ வந்து எல்லாருமே எல்லோரும் பற்றியும் வந்து சூப்பராக சொல்லிட்டு இருந்தார் பேசினார். நம்ம ரம்யா வந்தாங்க, நம்ம ஆரியை மட்டும்தான் டார்கெட் பண்ணி
ஃபுல்லாக ஆரி பற்றி அவர் கால் மேத்துக்கு அவர் இதை மாற்றணும், அவர் வந்து அடியை வயிற்றுலேருந்து பேசுகிறாரு, பேக்கேஜை யூஸ் பண்ணி பேசுகிறாரு, ஞாபக சக்திலாம் கிடையாது அவருக்கு. ஏதாவது ஒருத்தன் கேள்வி கேட்டாங்கன்னா அவர் லாக் பண்ணுற மாதிரி, நீ வந்து இந்த ரெண்டாவது வாரத்தில் 10 மணிக்கு 5 நிமிஷத்தில் என்ன பண்ண தெரியுமான்ற மாதிரி அந்த லெவலுக்கு நம்ம ரம்யா போயிட்டாங்க. ஆரிக்கிட்ட பேசுகிறது மட்டும், ஆரிக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க, இந்த குறை அந்த குறை, உங்களை இதை மாற்றினீங்க அதை மாற்றணும், இப்படி மாற்றினீங்க லைஃப் நல்லா வருவீங்க, இது மாற்றினா நீங்கள் வந்து இன்னும் சூப்பராக இருக்குன்ற மாதிரி வந்து நம்ம ஆரியை பற்றியே ரொம்ப குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து இந்த ஆஃப் நடந்துச்சு. எல்லாத்தையும் ஆடி அப்படியே அழகாக சிரிச்சிக்கினே கேட்குற, சொல்லுமா 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 சொல்லுமான்ற மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆடியன்ஸே நீங்கள் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி மாற்றிடுறீங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ ஆடிக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமாக சொல்லிட்டு ரம்யா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவன் தம்பி வந்து தாய்மா எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க, எல்லாருமே ஹவுஸ் மிஸ் எல்லாமே வந்து ஆடி ஆடி ஆடின்னு ரம்யாவுக்கு வந்து பொறாமல் வந்துச்சா இல்லை ஆடி மேலே பயம் வந்துச்சான்னு தெரியல. பட் வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி மாற்றிடுறீங்க, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பேர் கோடி பேர் வந்து பார்க்குறாங்கன்ற மாதிரி வந்து ரம்யா ஓப்பனாகவே பேசிட்டாங்க. அது ஓப்பனாக சொல்லிட்டாங்கன்னா வந்து ரியோ பார்த்து நாங்களான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ரியோன்னு டக்குன்னு ஃபேஸ் மாதிரி இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை சொல்லாதன்ற மாதிரி சொல்ல நாங்கள் எனக்காக நான் பேசுகிறேன்ற மாதிரி வந்து ரம்யா டக்குன்னு மாற்றிட்டாங்க. நீங்கள் பார்த்தவங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து இந்த தேர்ட் ஹாஃப்ல நடந்துச்சு. ஸ்டாஃப்ல வந்து பாலா வராரு, ஆரியை வந்து குறை சொல்லி விளாட்றாரு, இந்த மாதிரி வந்து பழைய மேட்ரு சோம்பேறி அந்த பழைய மேட்டர் எல்லாத்தையும் ஆரம்பிச்சாரு. ரியோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்காரு, சோம் வந்து லெஸ் கெப்பாசிட்டி, அவர் கெப்பாசிட்டி இருக்குது பட் கெப்பாசிட்டி கம்மியாக்கி விளாட்றாரு. சிவானி வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது பட் அவர் வந்து அதிகமாக காட்டிக்க மாட்டுறா. ரம்யா வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் ரியோ பாலா வந்து ஏன் அப்படி சொன்னது மாதிரி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பிக்பாஸ் என்ன பண்ணுறாருன்னா வெயிட் ஆப்போசிட்டார், நீங்கள் எல்லாருமே வந்து 1-7 நிப்பீங்களா, அந்த மாதிரி நீங்களே வந்து செலக்ஷன் இது பண்ணி கேட்டது. எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து 7th பொசிஷன் வந்து ஆரி கொடுத்துட்டாங்க. ஆரி என்ன பண்ணுறா, நான் வந்து மக்களை முழுசாக நம்புகிறேன், மக்கள் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவாங்கிற மாதிரி வந்து ஆரி 7th பொசிஷன் எடுத்துக்கிட்டாரு. பாலா போயிட்டு வேற லெவல் ஸ்பீச், நான் வந்து இங்கே பொய்யா நடிக்கலாம் வரல, நான் இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி வெளில போனால் தான் மக்கள் என்ன நம்புவாங்க, நான் வந்து இங்கே நடிச்சுட்டு வெளில போயிட்டு தப்பு பண்ணால் மக்கள் கண்டிப்பாக சட்டையை பிடிச்சி கேட்பாங்க, நான் உள்ளே கண்டிப்பாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறது. ஆரி வேறு லெவல் வந்து கட்டி பிடிச்சி சூப்பர் பால் வேறு லெவல் பேசினேன், நீ நான் நீ கெட்டவன் நான் வந்து ரொம்ப கேடு கெட்டவன்ற மாதிரி வந்து நம்ம தலைடலாம் போட்டு வேறு லெவல் பண்ணிட்டு இருந்தார். அது ரியோ கொஞ்சம் உருக்கில். 7th ஆரி, 6th பாலா, 5th ரியோ, 4th ரம்யா, 3rd கேபி, 2nd சிவானி, 1st சோம். எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட் பொசிஷன் வந்து சோமு கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம ரியோ வந்து வெளில டேபிள் வைக்கிறப்பன்னா கேட்குறாரு, ஏன்பா நீ வந்து கெட்டவன் சொல்கிறது, நான் வந்து ரொம்ப கெட்டவன்ற மாதிரி எதுக்கு உங்ககிட்ட வந்து சொல்கிறாருப்பா, ஏன் இது மாதிரிலாம் வந்து அவர் பண்ணணும்னு நினைக்கிறாருன்ற மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணுறாரு மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதோட வந்து டக்குனு எண்டமால் சைன் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஓவராலாக வந்து எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க் நடந்துச்சு, எல்லாருமே டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு. பாலா வந்து ரன்னரு, நம்ம ரியோ வந்து ஜெயிச்சிருந்தார். அடுத்து வந்து குறை சொல்கிற டாஸ்கில் அது போயிட்டு இருந்துச்சு. அதில் வந்து நம்ம சோமுக்கு வந்து ஃபஸ்ட் பொசிஷன் கொடுத்தாங்க. இதான் வந்து ஓவராக நடந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு போனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக போச்சு. இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது லாஸ்ட்டில் வந்து ஆறு வரி முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன், நான் வந்து மக்களை நம்பி விளாட்றேன், நான் வந்து இது கொஞ்சம் பெரிய எனக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது மாதிரி சொல்லிட்டாரு. பாலா வந்து நான் வந்து உண்மை விளாட்ணும் விளாட்றேன், நான் வந்து நடிக்கலான்ற மாதிரி அவர் வேலை பாயிண்ட் சூப்பராக வச்சார். ரியோவும் நான் விளாட்றேன் மாதிரி சொல்லிட்டு எல்லாம் ஓவராலாக வந்து அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து பேசினாங்க, குறை பற்றி எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி பிக் பாஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எது தெரியலனாலும் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.